GT Holidays, South India's number one travel brand. This eye that gets you into the spotlight. Vivo V27 Series. Bye now. நடிகை சமந்தா பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட்ல சிறந்த நடிப்பிற்கான விருதை எத்தனை முறை வாங்கினாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸினுடைய செகண்ட் எடிஷனை நேரில் பார்க்கறதுக்கான பிஹைண்ட்வுட்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி மோர் தென் 3. இதுல எது சரியான ஆன்சரோ அதை சூஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல உங்க ஆன்சரை பதிவிடு. டோலாக்கு டாக்கு பத்தினி டோலு மையா டோலு ஆ டோலு மையா டோலு டோலாக்கு டிமிக்கு தாரண்டி பொண்ணு முத்தம்மாவும் இடுப்பு சுத்தி பைய பாருண்டி. சின்ன வயசுல பர்மிஷன்லாம் தர மாட்டாங்க, கூடவே வந்து அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போதே அங்கே போகிறேன். விஜய்லேருந்து விமலாவாக மாறின விஷயங்கள். ஸ்கூல் கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க, ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் கூட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன விரும்பியிருப்பேன், நான் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் மேபி நான் அடித்து பிடிச்சாவது என்னால் ஒரு சுடிதார் போட முடியுமா, ஒரு சாரீ கட்ட முடியுமான்ற அந்த நான் ஒரு ஆண் பிள்ளையாக பெத்த பிள்ளை வந்து இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா யாராலையும் தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நம்ம வீட்டில் எப்படி ஒரு தாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெகிங்க்கு போகணும். அங்கே கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த ஒரு வேலை சாப்பாடு நான் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம மாறணும்னு நினைக்கிற எல்லாருமே அங்கே தான் போகிறாங்களா? லைக் நம்ம இப்போ போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கப்பவே போயிட்டீங்களா? முன்னாடியே போயிட்டேன். எங்களை மாதிரி எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன சாரி கட்ட போகிறாங்கன்னா அது இந்த கலர் இதுன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் அந்த ஸ்கர்ட் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். தவறாக ஏதாவது பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. லைக் நம்ம சர்ஜரி பண்ணிட்டு பண்ணதுலேருந்து 40 days நீங்கள் ஒரு ஆம்பளை மூஞ்சை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா முடி முகத்தில் முடி வளரும், அந்த பெண்ணோட பாவம் உனக்கு வராது, ஆணோட முகம்தான் உனக்கு இருக்கும். லைக் ஒரு 30-35 days வந்து மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு திருநங்கை தான் சகிச்சு பண்ணுவாங்க. லைக் அவங்க அந்த நாளில் அந்த வலி வேதனை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு லிட்டில் பிட் புட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது ஒரு மாதிரியான வலிகளை கொடுத்துரும், அது உயிர் நாடின்றதுனால. உங்களுக்கான இடம் இதெல்லாம் கிடையாது, நீங்கள் பீச்சில் போய் பிழைங்க சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும். அந்த அச்சீவுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு திருநங்கையாக மாறதுக்கு அர்த்தம் இருக்கணும்னு நினச்சேன். சின்ன பொண்ணு கேளமா காதல் செய்த கோலமா உள்ளம் நொந்து பாடுகிறேன் நினைவால் தானம்மா. பிகைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து சென்னையோடைய முக்கியமான மையப்பகுதியான சிந்தாதிரிப்பேட்டையில் தான் இருக்கோம். இங்கே வந்து நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா கானா விமலா. இந்த ஏரியாவில் இவங்க பேரை சொன்னால் தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் அவங்களுடைய விஷயங்கள் பற்றி படிக்கும்போது அது தெரிஞ்சு கேட்டுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எத்தனை வயசுலேருந்து நீங்கள் கானா வந்து பாடுறீங்க? நான் வந்து கானா பாடணும்னு ஐடியா எனக்கு இல்லை. சிந்தாதிரிப்பேட்டை கானாக்கு ஒரு பேரான ஊர், அதில் நம்ம பிறந்ததுனால அங்கே வந்து சிந்தை புண்ணிய சிந்தை ரேவு ரவி அப்படின்னு சொல்கிறவங்களாம் பெரிய இன்றைக்கி கானாவில் அவங்களாம் லெஜெண்ட். அவங்களாம் பாடுறப்ப கேட்டு அதனுடைய இன்ஸ்பயர் அவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு கேட்கணும் அப்படின்றது மட்டும் இருந்தது. சரி நம்ம பாடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது சினி சாங் மூலியமாக அப்படியே ட்ரை பண்ணி இவங்க அந்த டியூன்லேருந்து தானே பாடுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 13-14 years பாடுவேன். அது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜோ அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது ரிலேஷன் யாராவது டெத்தோ அந்த மாதிரி இருந்தால் அதில் உட்காந்து பாடி அப்படியே அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிவிட்டு டச்சிலேயே இருந்துச்சு. வடிவேல் பாலாஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவரோட டெத்தில் போய் நான் பாடியிருந்தேன். அது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரேம் ஆச்சு, அது கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக கச்சேரிக்கு எனக்கே கால் வந்து நீங்கள் வந்து பாடுறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களும் பார்த்தோம், அப்படியே பாடிட்டு இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். பேரண்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க, ஏன் கானாலாம் பாடணும், ஏன் அங்கே போய் பாடணும், இங்கே போய் பாடணும், அப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததா வீட்டிலேருந்து? கானானா போயிட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது அப்போது சின்ன வயசில் பர்மிஷன்லாம் தரமாட்டாங்க. ஒரு 9:00 வரைக்கும் தான் நின்று என்னால் பார்க்க முடியும். பட் அதை 7:00 ஸ்டார்ட் பண்ணி 11:00 வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க. கூடவே வந்து அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி இடத்துல நிற்கும்போது ஏன் அங்கே போகிற, போதும் கேட்டது போதும், போகலாம் நாளைக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 17-18 years நான் தனியாக பாடணும்னு ஆரம்பித்தப்போ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நைட்டெல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணி கூட கேட்டிருக்கிறேன். அது மேலே ஆர்வங்கள் நிறையா ஆச்சு. நிறையான ஆர்வங்கள் தான் நான் பாடணுன்ற தூண்டுதலுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே பார்த்தாங்க எனக்கு அதுதான் வரும், அது நல்லா இருக்குது எனக்குன்னு தெரிஞ்சு ஆணித்தரமான முடிவு எடுத்து இது இந்த விஷயத்தை பிரேக் பண்ணவே உங்களுக்கு, அதாவது இதை வந்து உடச்சி வெளிலவே உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நல்லா இருக்கும் இல்லையா? இதுக்கு நடுப்புறம் உங்களுக்கு உடலளவில் நடந்த மாற்றங்கள், நீங்கள் வந்துட்டு விஜய்லேருந்து விமலாவாக மாறின விஷயங்கள், இந்த மாற்றங்கள்லாம் எப்போ நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 18 years டச் இருக்கும், அப்போது தான் நான் வந்து சர்ஜரி பண்ணுறேன். லைக் இங்கேருந்து 12th வரைக்கும் படிக்கிறேன்,
நல்லா தான் டுவெல்த் வரைக்கும் படித்தேன், வீட்டில் இருந்தேன். ஆஃபேலிக்கு அப்புறமா ஸ்கூல் கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. லைக் ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் கூட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இருக்கிற காஸ்ட்யூம்லாம் நமக்கு செட் ஆகாது இல்லையா, நம்ம எதை விரும்புவோம், அதை நான் என்ன விரும்பியிருப்பேன். நான் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் மேபி நான் அடித்து பிடிச்சாவது என்னால் ஒரு சுடிதார் போட முடியுமா, ஒரு சாரீ கட்ட முடியுமான்ற அந்த எண்ணங்களே தோன்றிட்டு இருக்கிறப்ப ஸ்கூலில் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸ்டடீஸை. அப்போ என்னால் கண்டினியூ பண்ண முடியாத அந்த தருணத்தில் ஆஃபேலிக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ நிறைய அடி உதைகள்லாம் வீட்டில் இருந்துச்சு, பயங்கரமாக அடித்தாங்க, நிறைய பிரச்சனைகளெல்லாம் நான் தாண்டி வர வேண்டியதாக இருந்தது. பட் அதையும் தாண்டி என்னோடய முடிவில் நான் கரெக்டாக இருந்தேன், நான் ட்ரான்ஸ் ஜெனராக தான் ஆவேன், நான் ட்ரான்ஸ் பீப்புளோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அந்த இடத்துக்கு போய் அங்கே நிறைய கஷ்டங்களை நான் பார்த்தேன். பெகிங்க்கு போனோம், பெகிங்க்கு போயிட்டு அங்கே கிடைக்கிறது எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த ஒரு வேளை சாப்பாடு நான் சாப்பிட்றதுக்குள்ளே அப்போ யோசித்து பார்த்தேன். அம்மா அப்பா கிட்ட இருக்கிறப்போ இருந்த அந்த இயல்பு இங்கே வந்து நம்மளால் இருக்க முடியல, இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தேன். இதுவாக அதுவும் அப்போவும் அந்த முடிவில் தான் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் மாதிரியான தோற்றத்துக்கு நான் வரணும், எனக்கு தேவை சர்ஜரி, அதனால் அவன் கஷ்டப்பட்டுருக்கலாம். நான் அங்கேயும் இருந்தேன். வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அம்மாவும் அப்பாவும், அதுக்கு அதை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க? லைக் நான் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளாயிருப்பாங்க. லைக் ஒரு குழந்தை பிறந்து நான் ஒரு ஆண் பிள்ளையாக பெத்த பிள்ளை வந்து இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா யாராலையும் தாங்கிக்க முடியாது, யாராலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சில கடினமான தருணங்களை அம்மா அப்பா மீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு ஷார்ட் ஆஃப் பீரியட் தான், வித்தின் ஒரு 6 மந்த் ஆர் 7 மந்த் தான், அதுக்குள்ளே அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அம்மா வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே நீ அவன் வேணும், உன்னோட பிள்ளை உனக்கு வேணும்னு சொன்னினா நீ வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யோசிக்கவே இல்லை. அவங்க கிறிஸ்டியானிட்டியில் இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஹம்பிள் ஹார்ட். அம்மா அப்பாவும் இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்ணணும்னு அடிக்கிற உதைக்கிற அந்த பழக்கம்லாம் இல்லை. சின்னதில் கண்டிச்சதோட அப்பா சரி, அதுக்கப்புறம் அம்மா ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பெரிய பேலன்ஸ். அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை இல்லையா அந்த உலகத்தில், எது நமக்கு வேணும்னு நினச்சோமோ அதை கடவுள் நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டார். 20 இயர்ஸ் பிஃபோர் போனால் அதுக்கும் இப்போதைக்கும் ரொம்ப மாற்றங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. லைக் என்னோடய ஒரு சக தோழி ஒருத்தர் இருக்கிற, அவளோட ஃபேமிலியில் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. அவளோட அப்பா டெத்துக்கு வந்து அவளால் போக முடியல. நாங்கள்லாம் போகிறோம், ஃபைட் பண்ணுறோம், போயிட்டு ஒரு பையன்தான், ஒரு பொண்ணு. லைக் அந்த பையன்தானே அப்பாவுக்கு இந்த சடங்குகள்லாம் பண்ணணும், அதெல்லாம் அவனை பண்ண விடல, புள்ளி அவன் போடலை, எதுவுமே அவன் பண்ணலை. லைக் என்ன மாதிரி மாறிட்டான், புடவை கட்டிகிட்ருக்கிறான், என் கூட இருக்கிறா, அவள் எதுவுமே பண்ணலை. அப்போது அந்த விஷயத்தை அந்த தருணங்களை யோசிச்சு பாருங்கள். ஒரு பிள்ளையாக பிறந்து தன்னோட 25வது வயசில் தன்னுடைய தகப்பனை இழந்து அந்த தகப்பனுக்கு எந்த ஒரு காரியமும் சடங்கும் பண்ண முடியாத அந்த நிலைமையில் அவளோட மனசை உணர்ந்தேன். அப்போ நான் கடவுள்கிட்ட தனித்துவமான ஒரு வாக்குவாதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடவுள்கிட்ட நான் கேட்டது முதல் வாட்டி அப்போ தான். எதுக்கு எங்களை படைக்கணும், எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புத்திகளை சிந்தனைகளை தரணும், எதுக்கு நாங்கள் இப்படி மாறணும், அப்புறம் எங்களோட நாங்கள் பண்ண வேண்டிய கடமைகளை நாங்கள் ஏன் இழக்கணும், எதுக்கு கடவுள் எங்களை படைச்சிங்கன்னு கடவுள்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஆனது அப்போ தான். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் தான். அவன் அனுபவித்த அந்த வழிகள் எனக்கு இன்னும் கடவுளை கேள்வி கேட்கணும். எப்போல்லாம் எனக்கு கடவுள் மேலே நல்ல அபிப்பிராயம் வருதோ அப்போ இதுவும் ஈக்குவலாக வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க, மாறினோடனே நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து எங்களை வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒரு கட்டளை இட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். லைக் அது வந்து அதுதான் முறை. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு ஆண் பிள்ளையாக தான் போவோம். அங்கே போகும்போது அவங்ககிட்ட போகிறப்ப நிறைய ப்ராப்ளம் நம்ம அங்கேருந்து எல்லாத்தையுமே அங்கே தான் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி கற்றுப்போம். இப்போது மேபி நான் அங்கே போனப்போ நான் ஒரு குழந்தை, நான் போயிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து நான் சர்ஜரி பண்ணுவேன். நான் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு 10 இயர்ஸ் இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெவல் வந்தப்போ எனக்கு குழந்தைக்கு குழந்தை அந்த மாதிரி பொண்ணு மருமகள் அந்த மாதிரியான சொந்தங்கள் எனக்கு உருவாகும். அப்போ நான் ஒரு தனி வீடு எடுத்து நான் அவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய கடமைக்கு நான் வருவேன். நம்ம மாறணும்னு நினைக்கிற எல்லாருமே அங்கே தான் போகிறாங்களா? லைக் நம்ம இப்போ போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கப்பவே போயிட்டீங்களா? முன்னாடியே போயிட்டேன், வீட்டுக்கு தெரியாமலே போயிட்டு வந்துடுவேன். பட் ஆனால் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சால் பண்ணும் அடிப்பாங்க அதைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவேன். பட் அங்கே எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன ரூல் இருக்காங்க? அப்படி என்ன ரூல்னா எப்படின்னா அங்கே பெரியவங்க இருப்பாங்க, எங்களை மாதிரி எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். போன உடனே அவங்களுக்கு அது ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம மரியாதை பண்ணணும். ஹிந்தி கலந்த மாதிரி, அரபில் ஹிந்தி கலந்த மாதிரி ஒரு வார்த்தை பாம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, பாவப்படுத்தினா உருதுல உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குறேன் அப்படின்னு அர்த்தம். லைக் அந்த வார்த்தையை சொல்லி எல்லாருக்குமே
என்னை விட பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து ஜியோன்னு சொன்னால் நல்லா இருமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு நாங்கள் போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம். அவங்களுக்கு பணிவிடைகள்னால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டைமில் அவங்க ஒரு தண்ணி கேட்குறாங்கன்னா உடனே நம்ம தான் எழுந்து போய் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, அவங்களுக்கு எல்லா தேவைகளும் லைக் அவங்க இன்றைக்கி என்ன சாரீ கட்ட போகிறாங்கன்னா அது இந்த கலர் இதுன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் அந்த ஸ்கர்ட் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து அதுலேயும் ஆணவமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்டர்ஸ், ஒரு சிலர் தாழ்மையாக அவங்களே எடுத்துக்கிட்டு கூட கூட வாமா நீ நில்லு போதும் என் கூட இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ மாறிட்டாங்க, நான் ஆப்ரேட் பண்ணுறோம், நம்ம மாறிடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஆனால் நம்ம ஏன் அங்கே போகணும், அவங்களுக்கு ஏன் அதை பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல இந்த இடத்துல. அதாவது நம்ம இப்படி தான் வாழணுன்ற ஒரு கோட்பாடெல்லாம் திருநங்கைகள் வாழ்க்கையில் இருக்குது. சண்டைகள் வரும், சச்சரவுகள் இருக்கும், ஒரு திருநங்கையும் இன்னொரு திருநங்கைக்கும் மனஸ்தாபம் இருக்கும், அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வழி நமக்கு தெரியணும், அது மூத்த திருநங்கைக்கு தான் தெரியும். அவங்க எத்தனை வாட்டி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் அதை நம்ம உணர்ந்தால் தான் லைக் நம்ம நாளைக்கு ஒரு குடும்பம் பண்ணுறப்ப அதை நம்ம ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். இல்லை நம்ம தவறுதலாக ஏதாவது சொல்லிட்டால் அது நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா, இது மாதிரி இருக்காங்க, குரூப் குரூப்பாக இருக்காங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் கணக்கில் இருக்காங்க, இங்கே சென்னையிலேயே சென்னையிலேயே இருக்காங்க, லட்சம் கணக்கில் இருக்காங்க. அவங்களோட தயவு இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர் போதும், பட் இப்படியெல்லாம் நடந்துக்கணுன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. 40 days ஒரு ஆம்பளையோட முகத்தை கூட நம்ம பார்க்கக்கூடாது. சர்ஜரி பண்ண உடனே 40 days லைக் ஒரு 30-35 days வந்து ப்ளீடிங்ஸ் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு திருநங்கை தான் சகிச்சு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் அந்த நிலை வந்திருக்கும்ல அன்னைக்கு, அதனுடைய வலியை வேதனை ஒரு திருநங்கையாக இருப்பாங்க லைக் அவங்க அந்த நாளில் அந்த வலியை வேதனை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் தினம் ஹவு டு ட்ரீட், எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம், கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் புட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது ஒரு மாதிரியான வலிகளை கொடுத்துரும் அது உயிர் நாடின்றதுனால. ஸோ திருநங்கைகளுக்கு மட்டுமே தெரியும் அந்த விஷயம், அதனால தான் அவங்க கூட இருக்கணும். அதை நம்ம நன்றி கடனாக வச்சு அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருப்போம், எது நடந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த விஷயத்தில் உதவும் நாங்களே ஒரு மாறுறதுக்குமே அவங்களுக்கு அவங்க தான் அந்த உயிர் போகிறதும் அந்த உயிர் நம்ம கையில் வர்றதும் ஒரு திருநங்கை நம்மளை பார்த்துக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்துட்டு ஒரு 18-19 வயசுக்கு அப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணுறோன்னா நம்மளுக்கு மீசை தாடி அதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். லைக் நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு பண்ணதுலேருந்து 40 days நீங்கள் ஒரு ஆம்பளை மூஞ்சை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா முடி முகத்தில் முடி வளரும், அந்த பெண்ணோட பாவம் உனக்கு வராது, ஆணோட முகம்தான் உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான பயங்கள் எல்லாம் காமிச்சு, நான் அது உண்மைன்றது நமக்கு தெரியாது. எனக்கு மூதாதையர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க, அப்படி இருந்தவங்க தான் அந்த பெண்ணுடைய பாவம், பெண்ணுடைய அதாவது லைக் ஸ்ட்ரக்சர், பெண்ணுடைய அந்த அழகு, இவங்களை பார்த்தா இவங்க திருநங்கையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வர்ற அந்த அழகு எல்லாமே தன்னடக்கம் பண்ணிக்கிறது மூலிமா தான் வரும். அந்த 40 days தனியாக ஒரு அறையில் போட்டு வச்சுருவாங்க நம்மளை, தனியாக ஒரு அறையில் வச்சுடுவாங்க, அதில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தால் போதும். லைக் திருநங்கைகள் டெய்லி நம்மளை வருவாங்க, பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் சாப்பிட்ற விஷயத்துலையும் நிறைய கட்டுப்பாடுகள், ஒரு காஃபியோ டீயோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, லைக் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க பட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மாத்தாக்கு அதாவது நாங்கள் கும்புறன் தெய்வத்துக்கு படையல் போடுவாங்க, அதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க, முன்னெடுத்து அவங்களே பண்ணுவாங்க. அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு இல்லை ஓகே அவங்களை மாற வைக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. லைக் அதெல்லாம் பண்ணுறதுனால அந்த 40 days நம்மளை நாமே நம்மளை கண்ணாடியில் கூட பார்த்துக்க முடியாது. அந்த 40 days அப்புறம் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க, இந்த பொம்பளை பசங்களுக்கு பண்ணுற மாதிரி ஒரு மஞ்சள் நீராட்டம் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய முகத்தை மேக்கப் பண்ணி அப்போ கண்ணாடியில் காட்டுவாங்க, அந்த 40 days அந்த ஆணாக இருந்த முகம் பெண்மையை உணர்ந்து அந்த பாவத்தில் நம்ம பார்க்குறப்ப தன்னையிலேயே மறப்போம், அதுதான் அந்த 40 days ஒரு பாஸ்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களை அடையாளம் மாற்றி உங்களை உள்ளே வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நடந்தது? லைக் நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடுறேன் ஸ்டேஜில் ஏறி, அதாவது வந்து டெத்துலலாம் கீழே உட்காந்து பாடுறது அவ்வளோ விமர்சனங்கள் இருக்காது. ஸ்டேஜில் ஏறி பாடுறப்ப கமெண்ட் அவங்கவுங்க சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம காதிலே விழுவோம். விழுறப்ப ரொம்ப நான் மனசு உடைஞ்ச விஷயம் வந்து என்ன ஒருத்தர் அந்த மாதிரியான காயப்படுத்துகிற வார்த்தையை யூஸ் பண்ணார், உங்களுக்கான இடம் இதெல்லாம் கிடையாது, நீங்கள் பீச்சில் போய் பிழைங்க சம்பாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வார்த்தையை நான் வந்து எனக்கு ஒரு ஊன்றுகோலாக தான் வச்சேன், இதை ஊனி தான் நான் மேலே வரணும், இந்த வார்த்தையை உடைக்கிறதுக்காகவே நான் உழைக்கணும்னு நினச்சேன் கண்டிப்பாக. ஆனால் நான் இன்றைக்கி உழைச்சி அதை உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், மேபி உடைச்சிட்டீங்க உடைச்சிட்டேன். இன்றைக்கி என்ன தெரியாத ஒரு கணசிங்கர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரில, லைக் இங்கேன்னு இல்லை அவட சைட்ஸ் பாண்டிச்சேரி லைக் எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் கூட போய் கானா விமலான்னு கேட்டால் தெரியும், ட்ரான்ஸ்ஜெண்டர் அதை உடைக்கணுன்ற வார்த்தையில் மட்டும் நான் கட் அண்ட் ரைட்டாக இருந்தேன், உடைச்சே தீருவேன் அப்படின்னு. அவன் சொன்ன அந்த வார்த்தை பீச்சில் போய் தான் நீங்கள் பிழைக்கணும்னு சொன்ன வார்த்தை இன்றைக்கி என்னை மாதிரி இருக்கிற சக திருநங்கைகள் பீச்சில்
போய் பிழைக்கிறவங்க கூட நாளைக்கு என்ன நம்பி வந்தால் என்ன மாதிரி அவங்க கற்றுக்கொடுத்தவங்க நிற்க வைப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க, அடுத்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய அளவுக்கு ஆகணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். GT Holidays, South India's number one travel brand. This eye that gets you into the spotlight. Vivo V27 Series. Buy now.